மதம் மாறியவருக்கு கலப்பு திருமண சான்றிதழ் வழங்கினால் அவர்கள் பலன்களை தவறாக பயன்படுத்தக்கூடும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரைச் சேர்ந்த கிறிஸ்தவ ஆதி திராவிடர் வகுப்பைச் சேர்ந்த பால்ராஜ் அருந்ததையர் சமுதாயத்தைச் சேர்ந்த அமுதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் தனக்கு கலப்பு மனம் புரிந்து கொண்டவர்களுக்கான சான்றிதழ் வழங்கக்கோரி விண்ணப்பித்திருந்தார். விண்ணப்பத்தை பரிசீலித்த மேட்டூர் வட்டாட்சியர் மதம் மாறியவருக்கு கலப்பு மன சான்று வழங்க முடியாது என கூறி அவரது விண்ணப்பத்தை நிராகரித்தார். இதையடுத்து பால்ராஜ் தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன் முன்பு விசாரணைக்கு வந்தது. தொடர்ந்து 1997 அரசாணைப்படி மதம் மாறிய நபர்களுக்கு கலப்பு மன சான்றிதழ் வழங்க முடியாது என்பதால் மனுதாரர் கோரிக்கையை நிராகரித்தது சரியே என அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து மதம் மாறியவருக்கு கலப்பு மன சான்று வழங்க உத்தரவிட முடியாது என மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் ஒரே சாதியையோ வகுப்பையோ சேர்ந்த கணவன் மனைவிக்கு கலப்பு மன சான்று பெற தகுதி இல்லை என குறிப்பிட்டுள்ளாா்.